உன் வாழ்க்கையில் மங்கள செய்தி நடக்குமா, மங்கள காரியங்கள் நடக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் நடக்க போகிறது. வீடு முழுவதும் சந்தோஷங்கள் நிரம்பி இருக்க போகிறது. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். உன்னுடைய திருமணம், உன் வீட்டில் உள்ளவர்களுடைய சுப நிகழ்ச்சி, இதற்காக நீ காத்திருக்கிறாய். நீ மனதால் எதை என்னிடம் வேண்டினாயோ அது உனக்கு கிடைக்கும். வேப்பிலையானது எவ்வளவு கசப்பாக இருக்கிறதோ ஆனால் அது மருத்துவ குணத்தில் மிக சிறந்தது. வேப்பிலை என்பதற்காக அதை ஒதுக்கி வைத்து விட்டால் மருத்துவதற்கு அதுதானே உபயோகப்படுத்துகிறார்கள். அதனால் வாழ்க்கையை எப்பொழுதும் வெறுத்து விடாதே. அது ஒரு சமயம் அல்ல, ஒரு சமயம் உன்னை, உன் வாழ்க்கையே உன்னை தூக்கிவிடும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் வெறுக்கக்கூடாது. தங்கமே, உன் வாழ்க்கையில் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் திடீரென்று நடக்கும். உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷங்களும் ஐஸ்வர்யங்களும், உன் வீடு முழுவதும் சிரிப்பு சத்தமாக எப்பொழுதும் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் பொறுமையாக இரு. எல்லாம் காலப்போக்கில் உன் கையில் கிடைக்கும். தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் பாரங்களை சுமந்து இன்பம் வருவதை துளைத்து விடாதே. எப்பொழுது வேண்டுமானாலும் இன்பமானது உனக்கு நெருங்கும். அதை மறந்துவிட்டு கவலை கவலை என்ற கவலை பின் ஓடிக்கொண்டே இருக்காதே. சந்தோஷங்கள் நிறைந்து வாழ நான் உனக்கு பல வழிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். ஒரு காயங்களை நினைத்தும் வருத்தப்படாதே. எல்லாம் உனக்காக நான் சரி செய்கிறேன் என்பதையும் மறந்துவிடாதே தங்கமே. உன் வாழ்க்கையில் எல்லா சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும்படி உன் வாழ்க்கையில் நான் உன்னை வாழ வைப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு உன் மனதை நீயே காயப்படுத்தி கொள்ள வேண்டாம். உன்னை யார் தூற்றினாலும் அவர்களே உன்னை வியந்து பார்க்கும் வகையில் உன்னை நான் பேரும் புகழுடனும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் நான் உன்னை வாழ வைப்பேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் வாடிவிடாதே. எல்லாம் காலப்போக்கில் உனக்கே என்னுடைய திட்டங்கள் அனைத்தும் புரியும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.